உண்மையிலே இந்த இடத்துக்கு ரெஸ்க் எடுத்து தான் போயிட்டு இருக்கிறோம். தேக்கத்து போகலாமா? சூமணி சூமணிடுறா, பாடி வருடா. அதுக்கு வரலாமான்னு சொல்லியும் தெரியல. என்னென்ன வித்தியெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு. இப்போ இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். காய்ச்சலாக இருக்கும். வணக்கம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னாரில் முருங்கல்ல இருந்து அப்படியே சிலாவதூர் ரோட் வழியாக இப்போ வந்து நாங்கள் மரச்சக்கடி நடந்து போயிட்டுருக்கிறோம். மரச்சக்கடி பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டிலருந்து 42 கிலோமீட்டர் மவுண்ட் காட்டிச்சு. இப்போ நாங்கள் சிலாவதூர் டவுனுக்கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் சைட் வந்து புத்தளம்பூர் ரோட் வழியாக போகுது, ரைட் சைட் வந்து போனால் நான் மன்னார் போகலாம். இப்போ இதில் வந்து நேரம் இப்போ 12 மணியாக வர போயிட்டு ஏதாவது சோடா ஏதாவது வாங்கிட்டு போனால் தான் சமாளிக்கலாம். இந்த ரோட் வந்து புத்தளம் போகக்கூடிய ரோடு தான், ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ரோட். புத்தளத்துக்கு போகிறது இல்லை அவங்களுக்கு ரோட். நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த ரோட்டில் போயிருக்கேன், ஆனால் இப்போ வந்து போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நான் போகிற ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டையும் இருக்க பார்த்துடலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கிறேன். அந்த ரோட் போகலன்னு சொன்னால் ஒரு பெரிய ரைடுன்னு பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரைடுக்காண்டி தான் ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் போயிட்டுருக்குறேன். இப்போ சரியான வெயிலாக கிடக்கு, உச்சி வெயிலாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 12 மணி ஆகிட்டு. இப்போ கோபுரம் தெரியுமான்னு சொல்லி தெரியலை, 12 மணியாக போயிட்டுது. இல்லை நிப்பாட்டி எங்கேயா இடத்துல சோடா வாங்கணும். 10 லிட்டர் ஸ்ப்ரைட் போகுது ரெண்டும், 2-3 முறுக்கு தண்ணி வாங்கியிருக்குது. இதைத்தான் வச்சு சமாளிக்க போகிறோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா மழையும் வர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மழை வரும்தான் போல இருக்குது. மழைக்க மாட்டோமா இல்லாட்டி திரும்பி வந்துடலாமான்னு சொல்லி தெரியலை, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காயக்கடியில் ஒருக்கிட்ட வந்துட்டோம். காயாக்குழியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன் போகிறதுக்கு. இப்போ கல்லாத்து பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். தண்ணிகிட்டே இருக்கு அந்த பாலத்தில். இந்த ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு தண்ணி. அப்படி நான் இன்னொரு விஷயம்ன்ற சொல்ல மறந்துட்டேன். இலங்கையில் வந்து வெப்பம் இல்லை, கூட்டநாடம் வந்து மறைச்சி கட்டியாமா. ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசில், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பின்னுக்கு இருந்த அமல்ராஜ் தான் ஞாபகப்படுத்தி விட்டது. இந்த இடத்துல வெயில் ட்ரெஸ்மா வாட்டி விதைக்குதப்பா. சோடா பொத்தலில் வாங்கினா நல்லா போச்சு. என்ன போட்டு மறைச்சி கட்டி ஆரம்பம், மறைச்சி கட்டி முடிவு. ஃப்ரிட்ஜு கட்டின வரைக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த ரோட்டில் போனால் வந்து முள்ளிக்குளத்துக்கு போகலாம். எதால இந்த குளத்து பரவாயில்லையா? இப்போ இந்த குளம் ஒன்று இருக்கு, மெயினாக நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்து இந்த குளம் தான். ஸோ அந்த குளத்துக்கு தான் மெயினாக போக போகிறேன். இப்போ குளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் முதல்ல இந்த ஊருக்கெல்லாம் வந்துருக்குறேன், ஆனால் பெரிய டெவலப்மெண்ட் சொல்லி இல்லை. ஆனால் இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு பாருங்க. நான் காப்பர் ரோட்லாம் அடிச்சு, காப்பர் ரோட்லாம் அடிச்சு இந்த போட்லாம் போகிற அளவுக்கு இந்த ஊர் நல்லா டெவலப் ஆகிட்டு. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த குளத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ பெரிய டெவலப் பண்ணுறாப்பா. உண்மையில் இதெல்லாம் வந்து நான் என்னென்று சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை. அங்கால எவ்வளவு சனங்கள் வசிக்கிற இடத்துல வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த நல்ல என்ன பாட்டு வாங்க பைக்கே. செம்மையா இருக்கு. செல்வது தேசிய பூங்காவுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தெக்கம வீதி, தேக்கம் சிங்களத்தில் தெக்கம ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டுருக்குறோம். அந்த ரோட்லேருந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கூகுள் மேப்பில் பார்த்தா நிறைய தூரம் காட்டுது. கிட்டத்தட்ட எனக்கு நெட்வொர்க்கும் இல்லாத எவ்வளோ தூரம்னு சொல்லி தெரியல. பார்க்குறதுக்கு
ஏன்னா தெரிஞ்சு 10-15 கிலோமீட்டர் இருக்கு மலை உள்ளே போகிறது. ஆனால் ரோட்டும் கொஞ்சம் இப்படி ரோட்டாக தான் இருக்குது. அடுத்த வந்து யானை லத்தி இருக்கிறது, அதில் யானைகள் எங்கேயும் க்ராஸ் பண்ணால் அப்புறம் பெரிய வெல்கண்டா மாட்டேங்குது. இப்போ வந்து திருப்பி அதில் வெள்ளாமை சேர ஆக்கள் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு திருப்பி போகலான்னு சொல்லி திரும்பி போயிட்டுருக்குறோம். இங்கே குளிக்கிறாங்களா, இப்போ அதில் ஆக்கள் நிற்கிறாங்க, கேட்டு போகலாம் இந்த மாதிரி சொல்லி தேக்கத்து போகலாமா? இல்லை என்னண்டா, நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் வீடியோகிராஃப் போயிட்டு இருக்கிறோம். அப்போ போகலாம் யானை கழிக்குமா? பகல் தானே கேட்டோம், சொன்னாங்க போலாம் பிரச்சனை இல்லையாமா, ஃபாரஸ்ட்லேருந்து வந்தால் சொல்லையாமா அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு என்ன ஒரு பயம்னு சொன்னால், கடையில் யானைகள் வந்தால் ஓடுறதுக்கும் வேறு வழி இல்லை, திருப்பிக்க கூட இல்லாது, அந்த ஒரு ரிஸ்க் தான். யானைக்கு தான் பயமே தவிர வேறு ஒன்றுக்கும் பயமுண்டது இல்லை. டே சில கரடி நிற்கும்டா, கரடி உண்மையிலே இந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் நிறைய பேர் போகிற மாதிரி தெரியலை பார்க்குறதுக்கு. இந்த மரச்சிக்கட்டி பாலக்குழிலேருந்து வரேன்டா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள். மண்ணால் குஞ்சு குடத்தில் எப்படி ஒரு தேக்கம் இருக்கோ அதே மாதிரி இந்த தேக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த பொண்ணு பண்டி கூட்டம் பண்ணிக்குது, எங்களை கண்டன ஓடுது. எங்கே படுறது டேய், பயமாடுறா வேற வேறது எல்லாமே. டேய் முதலாவது பண்டிகை கண்டுடும், அடுத்து என்ன இந்த காணப்போறமோ. என்னடா வந்துட்டோமாடா, வந்துட்டாடா நான் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆனால் பட்ட பியூட்டி விட்டால் சூப்பராக இருக்குது உண்மையில். இங்கே பாருங்க இந்த தேக்கம் இருக்கிறது வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன். முன்னே பார்த்தீங்கன்னா மரம் நிற்கிது. சூமணி சூமணிடுறா, இப்போ ஒன்று செய்யாதரா, ஓ அதான் பயமாக இருக்குது. இப்போ தேக்கத்துக்கிட்ட வந்துட்டோம், பார்க்குறக்கு செமையாக இருக்குது. இதாங்கடா மதியான சாப்பாடு, ஸ்ப்ரைட் சோடாங்கடா, வேற என்னடா இன்னொரு மிக்சர் பக்கெட் பெருசாக வாங்கிக்கலாம். தேக்கம்னு சொன்னால் ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேக்கம் வேறு லெவலில் இருக்குது.
ஃபுல்லாக மரத்தோட. ஆனால் வரலாம், வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக நடக்கும், சமைச்சு குடும்பமாக வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஃபன்னுன்னு சொல்லி எடுப்பாங்க ஃபன்னுகள், அதுக்கெல்லாம் செமையாக நடக்கும். இந்த இடத்துல பயந்து கொண்டே இருந்தேன், பாருவோம் ஒரு வாகனம் மட்டும் வந்தது இந்த இடத்துல, டயட்டோட வாகனம் மட்டும். நாங்கள் நினச்சோம் இது ஃபுரஸ்காரராகன்னு சொல்லி, ஃபுரஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வரான்னு சொல்லி பயந்துட்டோம். ஆனால் அப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. என்னென்ன வித்தியெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு, இவ்வளோ நேரம் மோட்டர் சைக்கிள் வேலுக்குன்றது, இப்போ வந்து அப்படியே மழை வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிட்டு, 10:58. அப்போ உண்மையில் அந்த இடத்துக்கு தனியாக வலிக்கிட்டுறாங்க அட்வைஸு, வர்றதா இருந்தால் ஒரு வேன்லேயோ இல்லாட்டி ஜீப் மாதிரி வானதில் வரட்டா வாங்க, ஆனால் பைக்கில் வந்து தனியாக மட்டும் வலிக்கிட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே நாங்கள் வரும்போதே கிட்டத்தட்ட 3 விதமான இதை பார்த்தாச்சு, யானையை மட்டும்தான் நான் பார்க்கல காட்டுக்குள்ளே, தனியாக மட்டும் வந்துடே வந்துடுறாங்க. அதான்டா பயமாக இருக்கும், மழை குழந்தைக்கு யானை வரும் சிலவில் நேரத்து போயிடுவோம். இப்போ இருட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது, 3.5 போகுது போகுது. உண்மையிலே எனக்கும் இந்த ரோட்டுந்து ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் உண்மையிலே ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கிறோம். வழி மாவட்டத்துக்குலாம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம், ஆனால் அந்தளவுக்கு பயந்து போயெல்லாம் போனது இல்லை. லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, நான் என் கோபுரம் கலட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். எங்கிட்ட வர நாங்கள் ஜக்கெட்டோட வரல, வரும்போது கடும் வெயிலுக்கு வந்தோம், அதுவும் சொல்லிட்டு வந்தோம் இலங்கையில் வந்து வெப்பநிலை கூட்டு நடமுன்னு சொல்லி பார்த்தா இங்கே இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் பார்த்தா வெப்பநிலை கூட்டின மாதிரி இல்லை. ஆனால் இந்த இடம் வந்து இது மறைச்சு கட்டிக்க வராதுன்னு நினைக்கிறேன். இதோட அந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இன்னொரு எபிசோடில் வந்து அங்காடி இடங்கள் இருக்குது, சும்மாதையும் காட்டலாம்னு சொல்லி. ஸோ அந்த புத்தில் ரோட் இருக்குது, இந்த ரோட் வீடியோ வந்து நான் அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணி விட்ருங்க.